வணக்கம் நண்பர்களே, பழைய வண்ணாரப்பேட்டை படத்தின் இயக்குனர் மோகன் இயக்கத்தில் தயாரிப்பாளர் இல்லாத கிரவுட் ஃபண்டிங் என்ற முறையில் உருவாக்கப்பட்டுள்ள படம் தான் திரௌபதி. இந்த படமானது சமூகத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் நாடக காதல் குறித்து மிகவும் யதார்த்தமான கதையோடு களமிறங்குகிறது திரௌபதி. இந்த படத்தின் ட்ரெய்லர் ஜனவரி 3 வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட 5 தமிழகம் முழுவதும் சர்ச்சையை கிளப்பியது. இளைஞர்களை சுயலாபத்திற்காக மொழி செலவை செய்து பெண்களுக்கு எதிராக நாடக காதல் நிகழ்த்த செய்கின்றன என்று கூறுவதை காண இயலும். முழு படம் வெளியானால் மட்டும்தான் இந்த படம் குறித்த சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இயலும். இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் படத்தின் மீது வழக்கு தொடுப்பதாகவும் படக்குழுவினருக்கு மறைமுகமாக மிரட்டல் எடுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றது. இந்த நிலையில் இந்த படத்திற்கு ஆதரவாக பாமகவின் வழக்கறிஞரான கா பாலு களமிறங்கியிருக்கின்றார். இது குறித்து அவர் தன் முகநூல் பக்கத்தில் திரௌபதி திரைப்படம் பற்றி பல்வேறு விவாதங்கள் நடந்து வருகிறது. போலிப்பதிவு திருமணம் தொடர்பாக 2014 எஸ் பாலகிருஷ்ணன் பாண்டியன் வெர்சஸ் தி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ற வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம். திரௌபதி திரைப்படத்திற்கும் இயக்குனர் மோகனுக்கும் தேவையான சட்ட பாதுகாப்பை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பிரிவு வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வெயிட்டன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.